சமீபத்துல தந்த ஒரு பேட்டியில இயக்குனர் முருகதாஸ் ஆரம்ப காலகட்டத்துல தல அஜித் குமார் அவர்கள் தான் உள்பட சில புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனா தற்சமயம் அவருடைய நட்சத்திர அந்தஸ்து உயர்ந்திருக்கிறதுனால தமிழ் சினிமாவுக்கு புதுசா அறிமுகமாகிற இயக்குநர்கள் நாலஞ்சு வெற்றி படங்களை கொடுத்த பின்னரே அவரை டைரக்ட் பண்ண அணுகணும்னு முருகதாஸ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய உண்மையான குணாதிசயங்களை கொண்ட கதாபாத்திரத்துல இதுவரைக்கும் அவர் நடிச்சது இல்லைன்னு, அப்படிப்பட்ட கதாபாத்திரத்துல அவரை நடிக்க வைக்க தனக்கு விருப்பம் இருக்குன்னு முருகதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க 2013 வருடம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்துல ஒர்க் பண்ண போறதாகவும் அந்த படத்திற்கு தலை என்கிற தலைப்பு வைக்க போறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. இது ஒரு புறம் இருக்க இயக்குனர் விஷ்ணுவர்தன் படத்துக்காக ஒரு சண்டை காட்சியில நடிக்கும் போது அஜித் அவர்களுக்கு விபத்து ஏற்பட்டது அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. விபத்தின் போது எடுக்கப்பட்ட காணொளி கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் யூடியூப்ல வெளியிடப்பட்டது. அந்த காணொலியை பார்த்துட்டு அவருடைய ரசிகர்கள் அனைவரும் அதிர்ச்சிக்கு உள்ளானது மட்டும் இல்லாம இயக்குனர் விஷ்ணுவர்தன் கிட்ட மைக்ரோ பிளாகிங் சைட் மூலமா ஏன் இப்படி ஆபத்தான காட்சிகளை நடிக்க வச்சீங்கன்னு கேள்விகளும் கேட்டாங்க. அதுக்கு பதிலளிக்கும் வகையில விபத்து நடந்த மறுநாள் எடுக்கப்பட்ட அதே சண்டை காட்சியோட இன்னொரு வீடியோ பதிப்பை வெளியிட்டு ரசிகர்களான உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்குதோ அதே அளவுதான் எங்களுக்கும் அவர் மேல அக்கறையும் அன்பும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு.